Hi friends, இன்னைக்கு நம்ம மத்தி மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்றத பார்க்க போறோம். வாங்க என்னென்ன பொருள்லாம் பார்க்கலாம். நம்ம மீன் குழம்பு வைக்கிறதுக்கு மத்தி மீன் 1/2 கிலோ வாங்கி இருக்கேன். எல்லாம் க்ளீன் பண்ணி வெச்சாச்சு. பச்சை மிளகாய் இஞ்சி சின்ன பீஸ் ஒரு மூணு பச்சை மிளகாய் பூண்டு இதை அரைச்சுக்கலாம். வெங்காயம் 4 எடுத்துக்கிறேன், தக்காளி 5 எடுத்துக்கிறேன். அவங்கவுங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கங்க. தாளிக்கிறதுக்கு வெந்தயம் பூண்டு வந்து அப்படியே எரிச்சு போட்டுக்கலாம். வடகம் புளி வந்து ஒரு லெமன் அளவுக்கு புளி எடுத்துக்கிறேன். மஞ்சள் பொடி மிளகாய் பொடி எடுத்துருக்குறேன். கருவேப்பிலை கொத்தமல்லி இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மீன் குழம்பு கெட்டியாக வர்றதுக்காக நான் ஒரு சில இதெல்லாம் சொல்கிறேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக வரும். மிக்சியில் வந்து இந்த மாதிரி வெங்காயம் வந்து நம்ம கத்தியில் பொடி பொடியாக நறுக்கிறத விட இந்த மாதிரி மிக்சியில் ஒன்று பாதியமாக அரைச்சிக்கிட்டோம்னா நமக்கு நல்லா கெட்டியாக வரும். அதே மாதிரி தக்காளியும் அரைச்சிக்கிட்டேன், புளியும் மிக்சிலேயே அரைச்சிக்கிட்டேன். நம்ம கரைச்சி இது பண்ணுறதை விட இந்த மாதிரி மிக்சியில் அப்படியே போட்டு அரைச்சிக்கிட்டோம்னா நமக்கு நல்ல கிரேவி சூப்பராக வரும். இஞ்சி பூண்டு பச்சை மிளகாவும் நான் அரைச்சிக்கிட்டேன். இப்போ எப்படி செய்கிறதுன்றது பார்க்கலாம். நம்ம இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கெட்டியாக வரும், தண்ணியாக இல்லாமல். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை அடுத்து பற்ற வச்சுக்கலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா கூடுதலாகவே கொடுங்க, அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நமக்கு. அதே மாதிரி வடகமும் நான் ஏன் எடுக்கிறேன்னா டேஸ்ட்டு வந்து கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் இருக்கும் உங்களுக்கு. வடகம் பொரிச்சிங்கன்னா வடகம் போட்டு தாளிச்சிங்கன்னா சூப்பராக டேஸ்ட்டு ரொம்ப வித்தியாசமாக நல்லாயிருக்கும். இல்லாதவங்க கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, வடகம் போட்டுக்கலாம். வெந்தயம் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். பூண்டு வந்து இடித்து வச்சுருக்கிறேன், ஏற்கனவே அரைச்சிட்டேன். தாளிச்சுக்கு மட்டும் கொஞ்சம் இடித்து போடுறேன். நல்லா பொறிஞ்சி வச்சு கறிவேப்பிலை எப்பவுமே மீன் குழம்புக்குலாம் கொஞ்சம் பூண்டு வந்து இப்படியே தோலோடு இடித்து நம்ம தாளிச்சோம்னா டேஸ்ட் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் இருக்கும் உங்களுக்கு. நல்லா பொரிஞ்சிருச்சு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அவங்கவுங்களுக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம் தக்காளியை சேர்த்துக்கோங்க. குழம்பு நிறைய வேணும்னா எக்ஸ்ட்ரா வெங்காயம் தக்காளி கொஞ்சம் நிறைய சேர்த்தோம்னா நிறைய வரும். குறைச்சி வேணும்னா நீங்கள் கொஞ்சமாகவே யூஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி அரைச்சி வச்சு சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் வதங்கிடும், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம்.
டஸ்பின் அளவு போடுறேன் நான். ஸ்மெல் இல்லாமல் பார்க்கலாம். மாஸ்பூன் போட்டு வச்சிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்க பார்த்துக்கலாம். காரம் எல்லாமே சேர்ந்து வந்துருச்சு, நல்லா வதங்கிருச்சு. இப்ப புளி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். லைட்டா கொதி வரட்டும், அதுக்கப்புறம் மீன் போடலாம். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, மீன் போட்டுக்கலாம். மீன் குழம்புனால இந்த மாதிரி சின்ன சின்ன மீன் வாங்கி குழம்பு வைக்கிறது தான் டேஸ்ட். மீன் நல்லா வெந்துச்சு, கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான் நம்ம மீன் குழம்பு ரெடி. செம்ம வாசனையா சூப்பரா இருக்குது. இப்போ நம்ம மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா கிரேவி சூப்பராக வந்திருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், செமையாக இருக்கும். நம்ம என்னோடய வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.